ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம வான்கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி, லாப நஷ்டம், அதுக்கப்புறம் அது வளர்க்குற ப்ரொசீஜர், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எது வளர்த்தினா லாபம், அதை பற்றி தான் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் அதுக்கு வந்து சொல்கிறேன். மற்றபடி வந்து இது வந்து நான் வேறு எங்கள் அனுபவமோ இல்லை வேறு யார்கிட்டயோ வந்து எடுக்கல. இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய சொந்த அனுபவத்தில் கிடச்சிது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் ஒரு 5 மாதம் இருக்கும், அதாவது 5-6 மாதம் இருக்கும், 5 மாதமோ 6 மாதமோ சரியாக தெரில, பட் இருக்கும். பட் என்னென்னா அது வான்கோழி நாட்டுக்கோழி ஒட்டுக்க வாங்கிட்டு இருந்தேன். சின்னதாக வாங்கிட்டு இருந்தேன் நம்பவுமே ஒரு சின்னதாக வாங்கிட்டு இருந்தேன். அதாவது நான் வந்து வான்கோழி பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன், அதாவது பேர் பார்த்திங்கன்னா 700 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1.5 மாதத்து சிக்ஸாக இருக்கும். அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி நாட்டுக்கோழியும் பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 250 ரூபா, அது நாட்டுக்கோழின்னு சொல்ல முடியாது, கிராஸ் தான், பட் ஜோடி வந்து 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து கரெக்டாக வந்து தீனி எல்லாமே ஈக்குவலாக போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு ரேஷியோவில் வாங்கிட்டு வந்தேன். பட் ரெண்டுமே நான் வாங்குற பார்த்திங்கன்னா கினிக்கோழி இல்லாட்டி வான்கோழி வாங்குறதில்ல, சரி கினிக்கோழி வாங்க வேணாம், நான் வான்கோழி எல்லாம் ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் நான் என்ன நினச்சேன்னா, சரி நாட்டுக்கோழிக்கும் இதுக்கும் ஒரே தீனி தானே போட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் என்கிட்ட வந்து டோட்டலாக வந்து அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா வான்கோழிக்கு வந்து தீனியும் ரொம்ப தேவைப்படுது, அதே சமயம் நீங்கள் எது போட்டிங்கனாலும் அது வந்து ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது வான்கோழி நேச்சர் அது வந்து நான் அதுக்குன்னு அதை குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அதனுடைய நேச்சரே அப்படி, அதாவது வெயிட் வந்து அதுக்கு நிறைய பிடிக்கிறது, கண்டிப்பாக சாப்பிட்டே வேணும். அதனால் பார்த்திங்கன்னா நீ எது எடுத்தாலுமே சாப்பிடும். இதே நாட்டுக்கோழி வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் இறப்பே நம்பவுமே சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுங்க. ஆனால் அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தீனி கம்போ அது மாதிரிலாம் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் கெயின் நல்லாகும். பட் வான்கோழி ஆகுதுங்க இல்லைங்க நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது வந்து நீங்கள் விற்கிறப்பையோ இல்லை அது வந்து இடத்துக்குள்ளையோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். அதை விற்கிறப்ப பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கறி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 700 ரூபா சம்திங், அது ஏதோ 650 700 இந்த ரெண்டு ரேட்டில் தான் போகுது. பட் நம்மள்ட்ட எடுத்துக்கிறது கண்டிப்பாக எப்படி தான் 100-200 கம்மியாக எடுத்துவாங்க. நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 450 போடுங்க ஒரு கிலோ, 450 கேரண்டியாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3-3.5 கிலோ வச்சு வந்துடும் சேவல்லாம் பார்த்திங்கன்னா. அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய்னு போட்டால் கூட ஒரு 1200-1500 உங்கள் கைக்கு வரும். ஏன்னா நீங்கள் வந்து 3.5 கிலோங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1500 ரூபா கிட்ட கைக்கு கண்டிப்பாக வரும், 1500 ரூபா. அது மாதிரி இதே நீங்கள் வான்கோழி எடுத்துக்கோங்களேன், வான்கோழியும் நீங்கள் 5-6 மாதம் வளர்த்துறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் என்னென்னா வான்கோழி வந்து ஆண் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் கெயின் வரும், அதே சமயம் உங்களுக்கு 2 பெண் கோழியாக போயிடுச்சுன்னா வெயிட் கெயின் கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயம் நீங்கள் ஆணே வச்சுருந்தாலும் ஒரு 5-6 கிலோ தான் எனக்கு தெரிஞ்சு போகும். அதாவது நான் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப இடம் வந்து அதிகமாக சொல்கிறேன், அவளை போணுச்சுன்னா 1-2 கோழி போகுங்க. பட் எல்லா கோழியும் அப்படி போகணும் என்னென்னா 5 மாதம் 6 மாதத்தில் 5-6 கிலோ போகுங்கிறானே அப்படி சொல்லி நினைக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன், எஸ்டிமேட்டுக்காக சொல்கிறேன். பட் அந்தளவுக்கு போகாது, மினிமம் ஒரு 4 கிலோ ஒரு 3-5 கிலோ பக்கம் போகும். எல்லாருமே சொல்கிறேன், நானும் கூட சொல்லிட்டுருந்தேன் இது வந்து வெயிட் அதிகமாக போகும் அப்படி இப்படி. நானுமே ஏன்னா தராசில் யார் வீட்லேயும் இருக்காதுங்க, எங்கள் வீட்லையுமே தராசில் இல்லை. நான் போய் அங்கே போய் இட போகிறப்ப தான் நம்ம கறி கிடைக்கோ இல்லை இதுக்கு யார்கிட்டயோ விற்க போகிறப்போ அவங்க இட போகிறப்ப தான் தெரியும், ஓ இது வந்து இவ்வளோ வெயிட் தான் இருக்கா அப்படின்னு. அதே நீங்கள் வந்து நம்ம வந்து ஆள உடம்பு பார்த்திங்கன்னா அது வான்கோழிக்கு நல்லா பெருசாக காட்டிகிட்ருக்கோம், அப்போ பார்த்தீங்கன்னா ஓ நம்மளுக்கு வந்து நிறைய வெயிட் போகுது, கண்டிப்பாக 5 கிலோ 6 கிலோ இருக்கும்டா 7 கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது வெயிட் போய் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். அது காரணம்னா அதனுடைய உடம்பாக்க அப்படியே அதாவது முடியை வந்து செலுத்துட்டு காமிக்கும், வெயிட் தூக்குனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம மன பிரம்மையாக தான் இருக்கும், அதாவது இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குடா, வான்கோழி நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே நினச்சிக்குவோம். அது வந்து நேச்சர் தான், அது யாருக்காக இருந்தாலும் நம்ம இது நேச்சர் தான். பட் இதே நீங்கள் சேவலாக பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா கோழி நானுமே தூக்கி தூக்கி பார்த்தேன், என்னோட நாட்டுக்கோழி தான் வெயிட்டாக இருக்குது நம்ம, சரி இந்த வான்கோழி தான் வெயிட்டாக இருக்குது, சரி நம்ம இப்படி தான் கறி கடை கொடுக்குறப்ப கறி கடைக்கோ இல்லை விற்கிறப்பையோ நான் அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப வெயிட்டு போட்டு நல்லா நிறைய வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஒரு ஆசையில் விற்றேன். பட் அவங்களும் வந்து என்கிட்ட வாங்க வந்தவங்களும் வெயிட் போட்டாங்க. பட் அவங்க வந்து அவங்க கொஞ்சம் இதாக பெரிய ஆளுங்கள்ட்ட கொஞ்சம் வெயிட் போட்டு பார்த்தாங்க. அவங்க வாங்குறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு சடனாக ஷாக் ஆகிடுச்சு, அதாவது ஃபஸ்ட் எடுத்தனையும் வான்கோழி வெயிட் போட்டோம், அது வந்து ரெண்டுமே சேர்ந்தே ஒரு அதாவது 5.5 கிலோ தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு, என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்திருக்கோம், என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கோமே, என்னடா வெறும் ஒரு 5.5 கிலோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம சரி நாட்டுக்கோழி அப்போ இருந்தால் இது இதோட சைடில் சும்மா கொடுக்கலான் தான் இருந்தோம், அதாவது சும்மானா ஒரு சரி நம்மளுக்கு ஒரு 500 ரூபா கிடச்சா போதும் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த நாட்டுக்கோழி அடை போட்டாங்க, எனக்கு டோட்டலி ஷாக் ஆகிடுச்சு. அதாவது அந்த ஒரு கோழி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ பக்கம் இருந்துச்சு அந்த சேவல், தெரியாது நான் வந்து வாங்கிட்டு இருந்தால் அதை சரியாக கூட பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, என்னடா நம்ம அதே மாதிரி அது எடுத்துக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா எனக்கு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 450-500 ரூபா கிட்ட எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு சரியாக தெரியல, ஆனால் மறந்துட்டேன் அது டோட்டலாக ஆனால் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்துச்சு, ரொம்பவுமே எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அதாவது வான்கோழியில் கிடச்சது எனக்கு ஒரு ப்ராஃபிட்டோட, இந்த நாட்டுக்கோழி நான் விற்றது தான் எனக்கு வந்து ரொம்பவும் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. அதாவது நான் விற்கணும்னு விற்கல, அதாவது சரி என்கிட்ட அது வந்து ரொம்பவுமே இதாக இருக்குது, ஏன்னா கிராஸ் கோழியாக போச்சு, இதை கண்டிப்பாக யாரும் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் விற்றேன். பட் ஆனால் எனக்கு இந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு போச்சு.
ஆனால் அது காரணம் யூடியூப் மூலிமா தானே விற்று அதனால தான் மேபி கிடச்சிடலாம். பட் இல்லாட்டியுமே நான் கறி கடைக்கே கொண்டு போய் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழி இந்தளவுக்கு ரேட் போயிருந்திருக்கும். ஆனால் நான் வந்து மெயினாக நம்பிட்டு இருந்தேன் வான்கோழி தான் ரொம்பவுமே நம்பினேன். சரி நம்ம வந்து ஒரு 2000-3000 கண்டிப்பாக விற்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன் வான்கோழியை. ஆனால் அது வந்து டோட்டலாக வந்து இது பட் வாங்க வந்தவங்க இருந்தாங்க. பட் நம்ம அவசரத்துக்கு விற்கிறப்ப கண்டிப்பாக அந்த வான்கோழி வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு நாட்டுக்கோழி வளர்த்தீங்கன்னா சும்மா நடந்து போயிட்டு நீங்கள் ரோட்டில் ஒரிஜினல் ப்ரீடை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்குறது கால் இருக்குது. இதே நீங்கள் வான்கோழி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ரேர் தான். ஏன்னா நான் விற்கணும்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு அந்தளவுக்கு யாருமே இல்லை. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நான் வந்து அனுபவப்பட்டதில் சொல்கிறேன். ஏன்னா வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இப்போ வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். அதான் வான்கோழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 270 சம்திங் அவ்வளோதான் எடுத்தாங்க. 300 தான் எங்கிட்ட எடுத்தாங்க. நான் ரொம்பவுமே இதாகிடுச்சு. பட் என்னென்னா நான் வாங்கினதே பார்த்திங்கன்னா ஜோடி 700. அது குஞ்சு தான், ஒரு மாதத்துக்கு குஞ்சு தான். நான் வந்து அது 1 கிலோ கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ரெண்டு சேர்த்தே ஒரு கூட 1 கிலோ கிட்ட தான் வரும். அதை நான் வந்து விற்றது பார்த்திங்கன்னா 270 அந்த ரேட்டில் தான் விற்றேன். பட் ஆனால் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ரெண்டு சேர்ந்தே கிட்டத்தட்ட 700 வாங்கினேன். அதாவது பாருங்கள் இப்படி தான் வாங்கின கோழி. இப்போயுமே நீங்கள் போய் வேணால் சிக்ஸ் கூட கேட்டு பாருங்கள், தாராளமாக 700 சொல்லுவாங்க. அது காரணம் வந்து நான் அவங்களுக்கு விற்கிறவங்கள நான் வந்து குறைய சொல்லுங்க. ஆனால் அது வந்து நான் வான்கோழி வந்து கண்டிப்பாக நான் வாங்குறவங்களும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அவங்களும் வாங்கி கறிக்கு போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இப்போ நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு டக்குனு ஒரு கோழி 3000. இது வான்கோழி கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி வந்து ஒரு 10 கோழி 3000. வான்கோழி அந்த ஒரு டைம் கூட ஒரு கோழி கூட ஓடி இருக்காது. அதனால தான் மேக்ஸிமம் இந்த ரேட் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாப நோக்கத்தில் சப்போஸ் இப்போ சின்ன பண்ணையாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நாட்டுக்கோழி பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. அதுக்குன்னு நான் வந்து வான்கோழி வளர்த்தாதீங்க அதனால ரொம்ப நஷ்டம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. ஏன்னா வான்கோழி வளர்த்துங்க, அது லாபம் தான். பட் எப்படி லாபம்னா, அதாவது வான்கோழி வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அதாவது இது வந்து நிறையா வந்து ஜோடி வளர்த்தி அதாவது என்ன சேர டைம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அதாவது ஜோடி வந்து எனக்கு கொடுங்க ரேட்டுக்கு அப்படின்னு அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 5000 அந்த சாரி 5000 பாருங்கள், ஒரு 3000-3500 ஜோடி பேர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு தாராளமாக லாபம் தான். பட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு ஆளுங்க வேணும். அதே மாதிரி நீங்கள் தீனி போட்ட செலவுக்குலாம் தீனி கட்டுப்படி ஆனிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான். எனக்கு வந்து வான்கோழி வந்து உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து நான் வான்கோழி வந்து நஷ்டத்தில் தான் விற்றேன். பட் எனக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து கை கொடுத்துச்சு. நான் வந்து வான்கோழி வந்து கண்டிப்பாக வளர்த்தணும். பட் அது எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னு இந்த க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற கேளுங்க. அதாவது வான்கோழி வந்து யாருமே வளர்த்தக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல, அதாவது வளர்த்துங்க. அதாவது இப்போ நீங்கள் லாப நஷ்டத்தில் ஒரு பண்ணையை கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக வந்து வான்கோழி வந்து இப்போ வான்கோழி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியராக அதாவது ஃபெயிலியர் சந்திக்க முடியும்னு என்னோடய ரீசன் நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் வந்து நானும் வான்கோழி நஷ்டம் இல்லை அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் வளர்த்துற வரைக்கும் நஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சது. அதாவது வான்கோழி வளர்த்துற வரைக்குமே எல்லாருமே வந்து ஐயோ அங்கே வந்து வான்கோழி கறி கிலோ 350 எல்லாருமே வளர்த்துறப்ப சொல்லுவாங்க. ஐயோ வான்கோழி வந்து ஒரு 5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். வளர்ந்துச்சு இல்லைங்க நான் சொல்ல, நான் வந்து அதை மறுக்கவே மாட்டேன். எப்போயுமே வந்து வான்கோழி வந்து பெருசானதுங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அது வந்து உருவத்தில் தான் பெருசாக தெரியுது. தவிர அது வந்து எடை போட்டு பார்க்குறப்பையோ எல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வான்கோழி வந்து வெயிட்டாகவே தெரில. சும்மா வந்து அது பார்த்திங்கன்னா உடம்பு அதுதான் அவ்வளோ பெருசாக தெரிய தர வான்கோழி வந்து வெயிட் வந்து அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. நான் என் அனுபவத்தில் இது பண்ணதுப்பா. பட் எல்லோரும் வெளியே வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில. நான் முழுக்க என்னோடய அனுபவத்தில் இது. ஏன்னா யாரும் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நானே வந்து இது மாதிரி சொல்லியிருக்கேன் வான்கோழி வாங்கி வளர்த்துங்க. அவங்களுக்கு வந்து சப்போஸ் யாராவது நான் பார்த்து வாங்கணும்னு நினச்சிக்கிறீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நான் ரெஃபர் பண்ணனா தப்பாக ஆயிருங்கிறதுக்காக இந்த வீடியோ முழுசாக நான் மேக் பண்ணுறேன். இல்லாட்டி வந்து நானும் போகிற போக்கில் நான் வான்கோழி லாபம் அப்படின்னு நானும் சொல்லிட்டு போகலாம். பட் இது வந்து நான் வந்து உண்மையாலுமே அடிபட்டேன். அதாவது நான் வான்கோழி வந்து வாங்குறப்போ அவ்வளோ ஒரு ஆசையாக வாங்கினு விற்கவும் எனக்கு மனசு இல்லைங்க. பட் ஆனால் அதனால் க்ளீன் பண்ணவும் முடியல என்னால். பெருசாக பார்த்திங்கன்னா அது மாட்டுக்கு அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் மாட்டு சாணி வந்து எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு வந்து இது வந்து வான்கோழி வந்து அந்தளவுக்கு போட ஆரம்பிச்சிருச்சு. என்னால் க்ளீன் பண்ணவும் இல்லை. நான் வந்து ரெகுலராக ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சதுனால என்னால் வந்து பார்த்துக்கவே முடியல. இப்போ நான் வந்து வான்கோழி வந்து சேல் பண்ணிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கூண்டே நல்லா ஃப்ரீயாக இருக்கு. நான் வந்து சும்மா புறா மட்டும் பார்த்துட்டு தான் போகிறேன். மற்றபடி அந்த வான்கோழி வந்து அந்தளவுக்கு இல்லாதனால எனக்கு கூண்டே வந்து க்ளீனிங்கு அந்த இது இல்லை. அது வந்து தீனி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாகிடுச்சு. அதாவது முன்னெல்லாம் வான்கோழிக்காக எங்கெங்கேயோ பொறிச்சிட்டு வருவேன். இப்போலாம் அது மாதிரிலாம் கம்மி பண்ணிட்டேன். வான்கோழி இல்லாதனால நான் பாட்டுக்கு சும்மா வீட்டு பார்த்தல ஏதோ பிள்ளைக்கு சும்மா துணியோண்டு வந்து பிடிக்கிட்டு வந்து சும்மா கோழிகள் போட்டுனேன். அது இல்லாமல் கம்பு சோளம் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை போட்டால் போதும், கொஞ்சம் தான் சாப்பிடுது. கம்பு சோளம்லாம் இதுங்க இருக்கிறப்ப பத்தாவது கீழே வந்து கிடக்கவே இருக்காது ஒரு பொட்டு கூட. இப்போ வந்து ஃபுல்லாக நிறைய வந்து கீழே கிடக்குது. பட் அது மேலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்டேஜ் மேலே எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தானே. அதாவது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு விற்று தானே ஆகணும். அப்படி தான் நம்ம வந்து வான்கோழியே விற்றோம். பட் இருக்குள்ளே
நான் வாங்கினதுலேயே இருக்கலாம் ஏமாற்றம் அடைஞ்சு வந்து கண்டிப்பாக வான்கோழி தான் நான் சொல்லுவேன். அதான் மணிலா வாத்து வாங்கினேன், அதுவுமே நல்ல ரேட்டுக்கு தான் விற்றேன். நான் வந்து குறைய சொல்ல முடியாது, மணிலா வாத்தில் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ப்ராஃபிட்டு, அவ்வளோ ஒரு இது, ஒரு சந்தோஷமாக, அதாவது விற்றப்போ பார்த்திங்கன்னா நான் வளர்த்துனதுக்கான ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடச்சிது. பட் நான் அந்த வான்கோழி வளர்த்தது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து மனசு ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. அதே நாட்டுக்கோழி வளர்த்துனது வந்து எனக்கு உண்மையுமே நாட்டுக்கோழின்னு கூட நான் கிராஸ் கோழி தான் சொல்லியிருப்பேன், பட் அது வந்து அவ்வளோ ரேட்டு எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதுக்கான வந்து கிராஸ் கோழி வந்து ப்ரொமோட் பண்ணல, பட் வந்து நாட்டுக்கோழி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிராஸ் கோழி ஆகட்டும், அல்ல வாசு இது அதாவது அசில் கிராஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து பெருவடை சிறுவடை எதை எடுத்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி பொறுத்தவரைக்கும் லாபம். அதாவது நாட்டுக்கோழி வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் விற்றுக்கலாம். இப்போ ஒரு சும்மா நீங்கள் நானுமே நிறைய டைம் வந்து ஒவ்வொரு டைம் கறிக்கடையெல்லாம் கேட்டு பார்த்தேன், எல்லா கறிக்கடையிலையும் எடுத்துக்கிறதான் சொல்கிறாங்களே தவிர எந்த கறிகளும் வேணான்னு சொல்ல. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எந்த கறிக்கடையில் விற்றாலுமே வேணான்னு சொல்ல. பட் வான்கோழி வந்து நானுமே ரெண்டு விற்காமல் போனப்போ வந்து நானுமே ரெண்டு கறிக்கடையில் கேட்டு பார்த்தேங்க, ஆனால் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா நம்ம வான்கோழி விற்கிறோங்கிற எங்கடா கறிக்கடையில் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் உண்மையாக ஃபீல் பண்ணேன். அதாவது இதுக்கான மார்க்கெட் வந்து சும்மா வெளியில் தான், அதாவது குஞ்சுங்களுக்கு விற்கிறப்ப தான் இந்த இதுக்கான மார்க்கெட் இருக்கே தவிர இது வந்து பெருசாகி விற்கிறதுக்கு வந்து அது அந்தளவுக்கு இன்னும் மார்க்கெட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினச்சேன். அதாவது யாரும் அதாவது வான்கோழி வாங்கி வளர்த்துங்க, வளர்த்தணும்னு சொல்ல, அது வந்து ஜஸ்ட் ஒரு இதாக வச்சுக்கோங்க. அதாவது இதை வந்து இது இதனாலேயோ இதை நம்பிகிட்டே அதை பண்ண வந்து கண்டிப்பாக இதை இதை நம்பியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுறாங்க. இதனால் வந்து முழு நஷ்டமாக தான் ஆகும். இது வந்து நான் முழுக்க முழுக்க என்னோடய இதில் சொல்கிறேன். மற்றபடி நிறையா அதே மாதிரி லாபம் நஷ்டம் எனக்கு ஒருத்தங்க நஷ்டம் ஆனதுனால மற்றவங்களுக்கு நஷ்டம் ஆகாதுன்றல. ஆனால் நான் வந்து தீனியெல்லாம் பொறிச்சுட்டு வந்து தான் போட்டேன். பட் சில பேரில் ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பீங்க, அவங்கள வாங்கி ட்ரை பண்ணலாம். பட்டு இதுவுமே பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நாட்டுக்கோழி இருந்தளவுக்கு, பட் இதில் ஒரே ஒரு என்னென்னா நான் நாட்டுக்கோழி கூட ஏதாவது மருந்து இது கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வான்கோழிக்கு வந்து அந்தளவுக்கு நான் மருந்து கொடுத்ததே இல்லை. அந்த இதில் வந்து வான்கோழி வந்து மேலே பெட்டரு பரவாயில்ல. அதுக்காக வந்து லாபத்தில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து 100% நாட்டுக்கோழி தான். இது வந்து கிலோ வந்து கம்மியாக தான் போகுது ரேட்டுக்கு. அதனால் வந்து நீங்கள் நாட்டுக்கோழி வந்து ஒரு 10 வச்சுருந்தாலுமே வான்கோழி வந்து நீங்கள் ஒரு 50 வச்சுருக்க சமம், அவ்வளோதான் ரேட்டு போகுது. அதெல்லாம் பார்த்து யாராக இருந்தாலும் வளர்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது தவறாகி சொல்லியிருந்தேன்னா நீ மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு நடந்துருச்சுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு அதே மாதிரி நடக்கணும்னு உறுதி இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.